வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன் இந்திய ராணுவரன். வணக்கம் அன்பு உறவுகளை. காடவர்குல நாயனார்கள் அவர்களை பற்றிய சிறு குறிப்பு உங்கள் பார்வைக்காக. பல்லவ வேந்தர்கள் காஞ்சிய தலைமையாக கொண்டு கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மிக சிறப்புடன் ஆட்சி புரிந்து வந்தனர். பல்லவ வேந்தர்கள் தங்களை தொண்டையர் என்றும் காடவர் என்றும் பல்வேறு புனைப்பெயர்களில் குறிப்பிட்டுப்பட்டு வந்தனர். பிற்கால பல்லவ வேந்தர்கள் சிவபெருமான் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். 63 நாயன்மார்களில் இருவர் காடவர் குலத்தினர் என்பதை இதற்கு சான்றாகும். முடி துறந்து துறவு கொண்ட ஐயடிகள் காடவர்கோன் கிபி 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தைச் சேர்ந்த பல்லவ வேந்தன். முதலாம் பரமேஸ்வரன் பறந்துபட்டு நிலப்பகுதியை ஆட்சி செய்து வந்தார். இவர் ஐயடிகள் காடவர்கோன் என்றும் அழைக்கப்பட்டார். வையம் நிகழ் பல்லவர்தம் குலமரபின் வழித்தோன்றே, உலகில் புகழ்பெற்ற பழமையான பல்லவர் குலத்தைச் சேர்ந்தவர் என ஐயடிகள் காடவர்கோன் போற்றப்படுகிறார். சடையவர் சைவ திருநெறியால் அரசளிப்பார். இவர் சிவபெருமானை முதல் கடவுளாக கொண்டு சைவ திருநெறியில் செங்கோல் செலுத்தி வந்ததை பெரிய புராண பாடல்கள் குறிப்பிடப்படுகின்றன. தாரணி மேல் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் அந்நாளில் ஐயடிகள் காடவர்கோன் பிற நாடுகளை கைப்பற்றி சைவமுடன் வேதனறியும் இனிது விளங்குமாறு அரசாட்சி புரிந்து வந்துள்ளார். மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென்தமிழ் முதலாம் பண்ணுலகை பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அதனை எழில்குமரன் மேல் எழுச்சி. வடநூல் புலமையை தமிழ் முதலிய பல சரித்திர நூல்களின் புலமையும் பெற்று விளங்கிய ஐயடிகள் காடவர்கோன் தனது மகனிடம் அரசாட்சியை கொடுத்துவிட்டு சைவன் சிறு நெறித்துண்டனை மேற்கொண்டார்கள். கடன் ஏற்ற பணி செய்தவன் தமிழன் மொழிவென்பா ஓர் ஒன்றா வழுதுவார். சைவ திருத்தொண்டனை மேற்கொண்ட ஐயடிகள் காடவர்கோன் பல சிவதலங்களுக்கு சென்ற வன்மை விளங்கும் தமிழில் பல வெண்பா பாடல்களை ஒவ்வொன்றாக அருளச் செய்தனர். திருச்சிற்றம்பலத்து ஆடல் புரிந்தருளும் செய்தடை நேர்ந்திருந்தே நெடுந்தகையார் விருப்பினரும் செந்தமிழன் வெண்பா மேன்மலர் முனைந்தார். ஐயடிகள் காடவர்கோன் சிதம்பர நடராஜரை தரிசித்து அவரது திருக்கூத்தனை கண்டு உருகி செந்தமிழில் வெண்பாக்களை பாடி வாழ்த்தினார்கள். மண்ணு சிவலோகத்து வழியன்பர் மருங்கனைத்தார் கன்னிமதில் சூழ் காஞ்சி காடவர் ஐயடிகள். ஐயடிகள் காடவர்கோன் பல்வேறு சிவதலங்களுக்கும் சென்று சிவபெருமானின் புகழ்களை பாடினார். அழியாத மதில்களை கொண்ட காஞ்சி நகரில் சிவனடியார்களுக்கு பல தொண்டுகளை செய்து காடவர்கோன் இறுதியில் உலக வாழ்வை நீர்த்து சிவலோக பதவி அடைந்தார். சிவதொண்டினை மேற்கொள்ள தன் முடியும் துறந்த பல்லவ வேந்தன் ஐயடிகள் காடவர்கோன் 63 ஒருவராக இன்றும் மக்களால் வணங்கப்படுகிறார். துணவியின் மூக்கை அறுத்த காடவன் கலர்சிங்க நாயனார், கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த பல்லவன் ராஜசிம்மன் கலர்சிங்கன் என குறிப்பிடப்படுகிறார். 63 நாயன்மார்களில் இவரும் ஒருவராக திகழ்ந்தார். படிமிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குலத்து வந்தார் கடிமதில் 3ஆம் சொர்க்கோ கலர்சிங்கன் என்பார். உலகில் புகழ் கொண்ட தொன்மையான பல்லவர் குலத்தில் உதித்த கலர்சிங்கன் கொடியும் படையும் உடைய மன்னராக சிவபெருமானின் மேல் பேரன்பு கொண்டவராக திகழ்ந்தார். காடவர் குருசிலாரம் கலர் பெரு சிங்கனார் தம் ஆடக மேறு வில்லார். காடவர் குலத்தில் உதித்த கலர்சிங்கன் சிவபெருமான் திருவருளால் படை நடத்தி சென்று வடமுள மன்னர்களை வென்றுள்ளார். அறநெறியின்படி தனது பகுதியை ஆட்சி செய்து வந்தார். சிவபுரி என்ன மண்ணும் தென்திருவாரூர் எய்தி பாவம் அறுத்து ஆட்கொள் வார்தம் கோயிலில் பணிபுக்கார். சிவதொண்டுகள் புரிவதையே தன் வாழ்நாள் பெருமையாக எண்ணிய கலர்சிங்கன் சிவபுரி என அழைக்கப்பட்ட திருவாரூர் தியேகச பெருமாள் திருக்கோயிலில் வழிபடச் சென்றார். தொடுக்கும் மண்டபத்தின் பாங்கர் மேயது ஓர் புதுப்பு அங்கு விழுந்து எடுந்து மோந்தாள். காடவர் கலர்சிங்கனின் மனைவியார் கோயிலை வலம் வரும்போது பூந்தொடுக்கும் மண்டபத்தின் பக்கம் ஒரு புதுப்பு விழ அதனை எடுத்து நுகர்ந்தாள். கருவிகை கொண்டு பற்றி மதுமலர் திருவப்பந்தான் மூக்கினை பிடித்து வார்த்தார். அரசியார் பூவினை நுகர்ந்ததைக் கண்ட செருந்துரையான் என்னும் சிவதொண்டர் இவள் சிவபெருமானுக்கு சாத்துவதற்குரிய புதுமலரை எடுத்து நுகர்ந்தாள் என எண்ணி அவளது மூக்கை வெட்டிவிட்டார். பயில் பொருந்தேவி மட்டவில் குலால் செங்கை வளையோடும் துணிந்தார் அன்றே
பூந்தொடுக்கு மண்டபத்தின் அருகே வந்த காடவன் தன் மனைவியின் மூக்கை வெட்டப்பட்டதன் காரணத்தை செருந்துரையாரிடம் கேட்டு அறிந்தார். இறைவனுக்கு படைக்க வைக்கப்பட்டிருந்த மலர்களை எடுத்து நுகர்ந்த ராணியின் கைகளையும் வெட்ட வேண்டும் என்று கூறி தனது துணைவியின் வளையல் அணிந்த கையை மன்னர் வெட்டி துண்டித்தார். இந்த சமயத்தில் சிவபெருமானின் சிறு தொண்டர்கள் எழுப்பிய ஹரநாம ஒளி விண்ணை முட்டியது. விண்ணில் இருந்து தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். காடவன் கலர்சிங்கனின் பக்தியை எண்ணி மெச்சிய சிவபெருமான் அவனை தன் பாத மலர்களில் பள்ளி கொள்ளும் பெரும் பேரினையும் அளித்தார் என கலர்சிங்க நாயனார் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மாபெரும் பேரரசன் கடவுள் மீது கொண்ட பக்தியினால் தன் மனைவியின் கையையும் துண்டிக்க துணிந்தார். இறைவனின் ஆசியால் இன்றும் 63 நாயன்மார்களில் ஒருவராக காடவர் கலர்சிங்கன் போற்றப்படுகிறார். காடவர் வலினரான காடவர் ராயர்கள். காடவர் வழிவந்த கள்ளர் மரபினர் சோழர் காலத்தில் புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் முதலிய பகுதிகளில் குடியேறியதை கல்வெட்டுகள் நமக்கு உணர்த்துகின்றன. கிபி 1202 ஆண்டைச் சேர்ந்த 3 குலோத்துங்க சோழன் காலத்து புதுக்கோட்டை திருவாரூர் சிவன் கோயில் கல்வெட்டில் தென்கவிர் நாட்டைச் சேர்ந்த நாட்டார்கள் அரசின் ஆணைப்படி ராஜேஸ்வரம் நாயனாருக்கு கவி நாட்டின் சார்பாக நிலதானம் கொடுத்துள்ளதை உரைக்கிறது. ஐபிஎஸ் நம்பர் 155. இந்த தானம் வழங்கப்பட்டதன் சார்பாக கையெழுத்திட்ட நாட்டார்களின் கங்கை கொண்ட சோழ காடவராயன் என்பவரும் ஒருவராவார். கிபி 14 நூற்றாண்டைச் சேர்ந்த புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் கல்வெட்டில் திருக்கோகர்ணம் சிவன் கோயிலுக்கு தென்கவிர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் நிலதானம் அளித்துள்ளனர். இதற்கு சாட்சியாக சோழ காடவ தரையன் என்பவர் கையொப்பமிட்டுள்ளார். ஐபிஎஸ் நம்பர் 691. கிபி 14 நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலூர் கல்வெட்டி கள்ளப்பால் கற்குறிச்சி கவிநாட்டு படைப்பற்று என கள்ளர்களின் ஆளுமையில் இருந்த கவிநாடு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐபிஎஸ் நம்பர் 683. இதன் மூலம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கங்கை கொண்ட சோழ காடவராயர் கள்ளர் மரபினர் என்பது தெளிவாகும். தென்கவிர் நாடானது தற்போது கவிநாடு என்று கள்ளர்களின் நாட்டமைப்பாக உள்ளது. புதுக்கோட்டையில் காடவராயர்கள் கள்ளர் மரபின் ஒரு பிரிவினராக வாழ்ந்து வருவதாக புதுக்கோட்டை மேனுவலா வேலியம் 2 Part 1 பக்கம் 732 தரப்பட்டுள்ளது. 1883 வெளியிடப்பட்ட மேனுவலா தஞ்சாவூர் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி என்னும் நூலில் காடவராயர்கள் கள்ளர் மரபினராக தஞ்சை மாவட்டத்தில் வாழ்ந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. காடவராயர்களின் பெயர்கள் தற்போது அமைந்துள்ள ஊர்கள் காடவராயர்குளம் தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் வட்டத்தில் மாரியம்மன் கோவில் ஊராட்சியில் அமைந்துள்ள காடவராயர் பட்டம் கொண்ட கள்ளர்கள் வாழும் சிற்றூராகும். காடவராயன்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம், கந்தவர் கோட்டை வட்டம் புனல்குளம் ஊராட்சியில் காடவராயர் பட்டம் கொண்ட கள்ளர் மரபினர் வாழ்ந்து வரும் சிற்றூராகும். இவை தவிர நெடுவாக்கோட்டை, தென்னமநாடு, சீதராயன் குடிக்காடு, சோழபுரம், மருங்குளம், ஈச்சாங்கோட்டை, ஏழுபட்டி, நடுவூர், நாயக்கர்பட்டி, ஏனாதி, அம்மாபேட்டை, வந்தானகோட்டை முதலிய பல ஊர்களில் கள்ளர்குல காடவராயர்கள் வாழ்ந்து வருகின்றனர். நன்றி. திரு சியாம் சுந்தர் சம்பட்டியார் மற்றும் கார் சூர்யா சேண்டப்பிரியர். மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும். அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜுடன். மீண்டும் அடுத்த